இன்றைய தியானத்திற்காக வெளிப்படுத்தல் 6:1-8 ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2 முத்திரை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையை உடைத்த போது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும், 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்றும், 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தையும் கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுடைய ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பட்டயத்தின் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேத பகுதியிலே கடைசி கால சம்பவங்களை குறித்து ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த வெளிப்படுத்தலிலே மொத்தம் 22 அதிகாரங்கள் உண்டு. இந்த 22 அதிகாரங்களிலே 22 விதமான வெளிப்பாடுகளை அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். அதிலே 13 வெளிப்பாடுகள் அந்திக்கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகள். இந்த பகுதியில் 4 ஜீவன்களை பார்க்கிறோம். பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் 4 முத்திரைகளை உடைக்கிறதை பார்க்கிறோம். 4 ஜீவன்களும் சொல்லும்போது, 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது 4 குதிரைகள் புறப்பட்டு வருகிறது. முதல் குதிரை வெண்மை நிறமான குதிரை, 2வது குதிரை சிகப்பு நிறமான குதிரை, 3வது குதிரை மங்கலான ஒரு குதிரை, கடைசியில் கருப்பான ஒரு குதிரை. ஆகிய 4 குதிரைகளும் இங்கே வெளிப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். 1வது வெள்ளை, 2வது சிகப்பு, 3வது கருப்பு, 4வது மங்கின நிறமுடைய 4 குதிரைகள். உலகத்தின் முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுவரை மறைந்திருந்தது, இப்பொழுது அதை வெளிப்படுத்துகிறார். ஒரு சிலையை திறப்பதற்கு முன்பாக ஒரு சாக்கினாலே அதை கட்டி வைப்பார்கள். திறக்கிற ஒரு நபர் வரும்போது விளம்பரம் செய்து மறைந்திருந்த அல்லது மறைக்கப்பட்டு இருந்த அல்லது சாக்கினால் மூடப்பட்டு இருந்த அந்த சிலையை திறந்து வைப்பார்கள். அது எல்லாருக்கும் வெளியரங்கமாய் இருக்கும். தானியேல் பல தீர்க்க தரிசனங்கள் உரைத்த போது இதை முடிவு காலம் வரைக்கும் மறைத்து வை, கடைசி காலத்தில் அதை வெளிப்படுத்தலாம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம்
ஒரு மறைவான புத்தகம் இல்லை, கடைசி நாட்களில் வெளிப்பட போகிற ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்தில் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் ஒன்று போல எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து அவர் எழுதுகிறார். அதே வருகையின் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான், அவனுடைய வருகை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி கிரியை செய்கிறது, அந்தி கிறிஸ்து வெளிப்படவில்லை. யோவா 1 யோவான் 4 அதிகாரத்திலிருந்தே அவர் சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்தில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் தோன்றி இருக்கின்றன. அன்றைக்கு ஆவிகள் இருந்தன, இன்றைக்கு ஒரு நிஜமான அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறார். பழைய ஏற்பாடு முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படவில்லை. இயேசு பிறந்தபோதுதான் இயேசுவிலே தேவன் மாம்சமாகி வெளிப்பட்டார். அதுபோல தான் அந்தி கிறிஸ்துடைய ஆவி இன்றைக்கு கிரியை செய்கிறது. ஆனால் அவன் வெளிப்பட முடியாதபடி ரெண்டு வல்லமைகள் அந்தி கிறிஸ்துவை இப்பொழுது தடுத்து கொண்டு இருக்கின்றன. ஒரு வல்லமை ஆவியானவருடைய வல்லமை, ரெண்டாவது வல்லமை ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே அவர் ஏங்குவதால் ஆவியானவர் அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி தடுக்கிறார். பரிசுத்தவான்களும் ஜெப வீரர்களும் அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடி அவர்களும் தடுத்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்து வரும்போது ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆவியானவரும் கூடவே எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆகவே அந்தி கிறிஸ்துவை தடுப்பதற்கு ஒருவரும் இல்லாதபடி அவன் திறந்த வீட்டிலே நாய் புகுவதைப் போல சபை எடுத்துக்கொள்ளப்பட்டனால ஒரு திறந்த வீடு போல இந்த உலகம் இருக்கும். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான இருளின் நாட்களுக்குள்ளே, ஒரு அந்தகாரத்தின் நாட்களுக்குள்ளே, கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலத்துக்குள்ளே இந்த உலகம் வேகமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. காலாகாலமாய் வருகை அடையாளம் 1, 2, 3 என்று தெரிந்தது. இப்போ இந்த கடந்த 2 வருஷமாய், கடந்த 6 மாதங்களாக சீக்கிரமாக வருகையின் அடையாளம் நிறைவேறி அந்த கடைசி நிமிடத்துக்கு வந்துவிட்டதை நாம் உணர்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 9:4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகல் காலம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் காலம். பகல் காலம் என்பது கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காலம். அது கிருபையின் காலம், இரட்சிப்பின் வாசல் திறந்திருக்கிற ஒரு காலம், பின்மாறி மழை ஊற்றப்படுகிற காலம். பல காலங்கள் மாறி வந்தன. ஆதாம் ஏவாள் காலத்தில் குற்றமில்லாமல் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த காலம் இருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது மனசாட்சியின் காலம் இருந்தது. ஆபிரகாமின் காலத்திலிருந்து விருத்த சேன காலம் ஆரம்பமாயிற்று. மோசையிலிருந்து நியாயப்பிரமாண காலம் வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த போது கிறிஸ்துவின் காலம் இருந்தது. 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அவருக்கு பிறகு பெந்தேகோசே நாளிலிருந்து ஒரு அபிஷேகத்தின் காலம். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள் இருந்தன, அது முன்மாரியின் காலம் என்று அழைக்கப்பட்டது. நாம் வாழ்கிற காலங்கள் கிருபையின் வாசல்கள் மூடப்படுகிற ஒரு காலம். அதே நேரத்தில் இது பின்மாறி அபிஷேகத்தின் காலங்கள்.
ஆண்டவர் பொதுவாக அந்த காலத்தை ரெண்டு பாகமாய் பிரித்தார். ஒன்று பகல் காலம், அடுத்தது இராக்காலம். பகல் காலத்தை குறித்து அவர் உற்சாகப்படுத்தி கிரியை செய்யக்கூடிய இராக்காலம், பகல் காலம். இராக்காலத்தை குறித்து அவர் எச்சரித்து ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு இராக்காலம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தை குறித்து அவர் அப்படி சொன்னார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு இராக்காலம். இப்போது நாம் வாழ்கிற காலம் நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஏசாயா 60:1 வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆண்டவருக்காக நீ எதையாயிலும் செய்ய விரும்பினால் பகல் காலம் இருக்கும்போதே, கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாகவே இந்த காலத்தில் நீ செய்துவிடு. ஆத்தும ஆதாயங்களை செய்துவிடு. பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்களை நீ சேர்த்து வைத்து விடு. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு இருள் பூமியையும் ஒரு அந்தகாரம் ஜனங்களையும் மூடப்போகிறது. ஒரு இருள் பூமி முழுவதும் ஒரு இருள் மூடப்போகிறது. அதற்கு முன்பாக பகல் காலம் இருக்கும் மட்டும் உன்னை நீ அனுப்பினருடைய கிரியைகளை செய்துவிடு. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது இந்த உலகம் வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. இந்த இருளை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது பேசின முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டான உடனே இருள் விலகி போயிற்று. இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது ஒரு நியாய தீர்ப்பாக 3 இரவும் பகலும் காரிருள் இருக்கும். 3 காரிருள், அந்தகார வல்லமை. மல்கியாவிலிருந்து இயேசு வரைக்கும் 400 தீர்க்க தரிசிகள் இல்லை, உபதேசிக்கிறவர்கள் இல்லை, கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்லுகிறவர்கள் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வந்தபோது, இயேசு பூமியிலே நீதியின் சூரியனாய் உதித்த போது, மத்தேயு 4:15 சொல்லுகிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசையின் பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒளி உண்டானது. அதுபோலத்தான் இந்த கடைசி காலத்தில் 7 பிசாசுக்காகவும் உலகத்தின் அதிபதியான சாத்தானுக்காக ஒரு அந்தகார காலத்துக்குள்ளாக இந்த உலகம் கடந்து போகும். இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது என்பதை அரசியல்வாதிகள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், ஜனாதிபதி எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள், இனி காலம் செல்லாது என்பதை அறிந்திருக்கிறார்கள். உலகத்தை ஆளுகிற ஒரு சர்வாதிகாரி வர வேண்டும், உலகம் முழுவதற்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற வரணும், எல்லாரும் அதை விரும்புகிறார்கள். உலகம் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹிட்லர் காலத்தில் ஒரு பெரிய யுத்தம் செய்து ஐரோப்பா முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். முதல்ல அவன் முயற்சி செய்தது யூதர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக. 30 யூதர்களையும் 10 பிள்ளைகளையும் படு பயங்கரமாய் கொலை செய்தான். அவனுக்குள்ளே ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தது. அவனால் ஐரோப்பா முழுவதும் இணைக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஜெர்மன் தேசத்தின் தலைமையிலே ஏறக்குரிய 29 ஒன்றாய் சேர்ந்து, எங்களுக்கென்று ஒரு எல்லை வேண்டாம், எங்களுக்கென்று ஒரு இராணுவம் வேண்டாம், தனிப்பட்ட முறையில் தனித்தனியாய் பணம் வேண்டாம், யூரோ
நாம் எல்லாரும் இணைந்து நமக்குள்ளிருந்து ஒருவன் தோன்ற வேண்டும். முழு உலகத்தையும் அரசாளுகிற தலைவன் நம்முடைய மத்தியிலிருந்து தோன்ற வேண்டும். அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜனாதிபதி சொன்னார், எங்களுக்கு வேண்டியது சமாதானம். ஒருவேளை அந்திக்கிறிஸ்துவே அந்த சமாதானத்தை கொண்டு வந்தாலும் அவனையும் அவனுடைய சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அப்படி உலகம் முழுவதற்கும் ஒரு அதிபதி வருவான் என்றால் அவனுக்கென்று ஒரு பெரிய இடத்தை ஆயத்த பண்ண வேண்டும் என்பதற்காக ஜெர்மன் தேசத்திலே ஒரு பெரிய அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தலைமையிடம் தலைகளான சிலுவை வடிவத்திலே வடிவமைத்து கொண்ட வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாளிகைக்கு பெயர் மிருகம் என்பதாகும். மிருகம் என்ற பெயரை வைத்து எதற்கு மிருகம் என்ற பெயர், உலகம் முழுவதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வரணும். உலகத்தில் உள்ள அவ்வளவு மக்களையும் எண்ணி அவர்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். அவருடைய நெற்றியிலோ அவருடைய உள்ளங்கைகளிலோ வைணும். அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்னா அப்படி அந்த ஒரு பட்டன் சிஸ்டத்துக்கு மேலே கையை கொண்டு போனால் வந்துட்டான். சம்பளம் எடுக்கணுமா பேங்கில் போய் கையை காட்டினா போதும். அவன் அவனுடைய அட்ரெஸ்ஸு அவன் பணம் எவ்வளோ இருக்குது பேங்க்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கணுமா கையை காட்டணும். எல்லாம் அந்த பட்டன் சிஸ்டத்துக்குள்ளே 666 என்கிற எண்ணுக்குள்ளே எல்லாமே வந்துவிட்டது. ஒரு கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் சுதந்திரமாய் வசனங்களெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆமோஸ் 8:11 வாசிக்கும்போது வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. ஒரு பயங்கரமான பஞ்சகாலம். வேதத்தை இன்றைக்கு அடித்து எரித்து பைபிளை வச்சிட்டுக்குள்ளாம் சுட்டு கொள்றத பார்க்க முடிகிறது. நைஜீரியா தேசத்தில் 7 வயசானவங்க பைபிளை வச்சுருந்தாங்கன்னு ஊருக்கு வெளியே அவங்கள தர தரன்னு இழுத்துட்டு போய் மரம் செடி கொடிகள்லாம் அவங்க மேலே போட்டு நினைக்கிற ஒரு 20-25 பேர் கொளுத்துனா சீக்கிரமாக சாகரப்படி கொளுத்தாம மரம் செடி கொடியில் வதச்சி ஐயோ அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கு சாத்தானுக்கென்று ஒரு வேதம் வந்துவிட்டது. அமெரிக்கா தேசம் முழுவதிலும் சாத்தானுடைய ஆலயங்கள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எப்படி இஸ்ரவேலர் ஆட்டுக்குட்டியை பன்றியாக செலுத்தினார்களோ அதுபோல அவர்கள் பன்றியை சாத்தானுக்கு பலியிடுகிறார்கள். கருப்பு துணியை போட்டு இருளுக்குள்ளே சாத்தானே வா 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 என்று அன்போடு கூப்பிடுகிறார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ வேதத்தை அச்சடித்த சில அச்சகங்கள் இந்த சாத்தானுடைய வேதம், சாத்தானிய மேய்ப்பனாயிருக்கிறான், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, புதுவகை வேதத்தை சாத்தானுக்கு என்று எழுதி ஆயிரக்கணக்காக அதை அச்சிட்டு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலத்துக்கு வேகமாக நாம் வந்துவிட்டோம். இந்த 2015 ஆரம்பித்து இன்றைக்கு அக்டோபர் 20 தேதிக்குள்ளாக ஈராக்கில் 19-20 வயதுக்கு கீழ்பட்ட வாலிப பிள்ளைகளை 1500 பேரை வன்கொலையாய் கழுத்தை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே வேதம் வாசித்தவர்களை இழுத்து கொண்டு வந்து கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியா பெரிய ஆலயம் 3000 பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்து கொண்டிருக்கும் போது 3000 பேரையும் கடத்தி போய் பயங்கரமாய் கொலை செய்த காட்சிகள் எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. இனி காலங்கள் செல்லாது. மனுஷன் மனுஷனாக இல்லை, மிருகமாக மாறிவிட்டான். மனுஷனிடத்திலிருந்து சுபாவ அன்பு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அவ்வளோ பயங்கரமானது. சரி, இந்த 4 குதிரைகளை குறித்து
அதில் அடங்கியிருக்கிற தேவனுடைய இரகசியங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உடைய உள்ளத்தில் ஞாபகம் வைத்திருப்பதற்காக நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய சிந்தனையில் திரும்ப திரும்ப வாசிக்கும்போது மற்றவர்கள் சொல்லுவதற்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பின்னால் வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் போகும்போது அந்த நோட்ஸை வாங்கி கொள்ளுங்கள். எப்படி நாம் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியவில்லை. ஏசாயா 1:6 ஆண்டவர் புலம்பி சொல்லுகிறார், கழுதை தன் முன்னணி அறியும், மாடு தன் எஜமானை அறியும், என் ஜனங்களோ காலத்தை அறியாதவர்களாக இருக்காங்களே, ஐயோ என் ஜனம் அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்களே. ஏசாயா 5:14 வாசிக்கிறோம். ஓசியாவில் சொல்லுகிறா, என் ஜனங்கள் அறியாததுனால சங்காரமாகிறார்களே. நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பயப்படுகிறார்கள். ஐஎஸ் இயக்கம் வந்ததிலிருந்து, இஸ்லாமிய இயக்கம் வந்ததிலிருந்து கழுத்தை அறுத்து 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 எண்ணற்ற மக்களை கோழியை அறுத்து கொலை செய்கிறதிலிருந்து அந்தி கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறார்கள். ஒரு கிருபையின் காலத்திலேயே ஒரு இஸ்லாமிய இயக்கம் இவ்வளவு மிருகத்தனமாய் பரவி கொண்டு வருகிறது, இவ்வளோ கிறிஸ்தவர்கள் கை கட்டப்பட்டு தலைகளாக தூக்கப்பட்டு கீழே தீ போட்டு எரிக்கிறார்களே, அப்படியானால் அந்தி கிறிஸ்து ஆட்சி எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்தி கிறிஸ்துக்கு பயப்படுகிறார்களே தவிர கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவில்லை, கர்த்தரை சந்திக்க பரிசுத்தமாகவில்லை. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி வெளித்திருந்து ஜெபிங்கள் என்று லூக்கா 21:36 சொல்லுகிறது. ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படவில்லை, வெறுமையாய் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், இரத்தம் முன் தெரிகிறது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உலகம் முழுவதிலையும் 6 நாள் இருள் சூழப்போகிறது, சூரியன் ஒரு கருப்பு கம்பளம் போல மாறப்போகிறது. அதையெல்லாம் நினைத்து பயப்படுகிறார்களே தவிர கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தருடைய வருகையில் காணப்படணும், அந்த பரிசுத்தமானதாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் மொபைல் கேட்குறனா வாங்கி கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கேட்குறனா வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் அவன் கஞ்சா அடித்து ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறானே, அதை பற்றி எண்ணுகிறதில்லை. என் பிள்ளையும் பரலோகத்தில் காணப்படணுமே, ஒரு பைபிள் வாங்கி கொடுக்குறாங்களா, ஆலயத்துக்கு அழைத்துட்டு வராங்களா, நானும் என் வீட்டாரும் பரலோகத்தில் காணப்படணும். ஏசாயா 8:18 சொல்லுகிறார், நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராலே அற்புதங்களாக அடையாளங்களாக விளங்கணும். அநேகர் தங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தலை. நோவா பேழை ஆயத்தப்படுத்தும் போது எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, தான் குடும்பத்தின் ரட்சிப்புக்காகவே அந்த பேழை ஆயத்தப்படுத்தினான். தங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா, பரலோகத்தில் காணப்படுவாங்களா, அதை பற்றி அக்கறை இல்லை. எனக்கு ஒரு ஐயாவை தெரியும், படப்பையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார். அவரும் அவருடைய மனைவியும் கைகோர்த்து ஜெபம் பண்ணுவாங்க. கடந்த வாரம் அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரை நேசிக்கிறதையும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஊழியத்தை செய்யலாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிற பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாரத்துக்கு 1 நாள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி அழுவார். ஆண்டவர் இயேசு கல்வாரி பாதையில் நடந்தபோது சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். சரி, முதல் குதிரை வெள்ளை குதிரை, 4 ஜீவன்களிலே ஒரு ஜீவன் வந்து பார் என்று சொன்னபோது ஆட்டுக்குட்டியானவர் ஒரு முத்திரையை உடைக்க கண்டேன். அவர் எழுதுகிறார், இதோ நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை பார்த்தேன், அதில் ஏறி இருந்தவன்
தன்னுடைய கையிலே ஒரு வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெபிப்பவனாகவும் காணப்பட்டான். பொதுவாக வெள்ளை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இங்கே வெள்ளை குதிரை என்று சொல்லும்போது சுவிசேஷத்தில் ஏறியிருந்த கர்த்தருடைய ஊழியக்காரரை அது குறிக்கிறது. பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சீஷர்களாலே. வெள்ளை குதிரை ஏறியிருந்தவனை பார்க்கும்போது இதோ சமாதானத்தை கூறி நற்விசேஷங்களை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகானவை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி நற்செய்தியை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும். வெள்ளை குதிரையில் ஒருவன் ஏறியிருக்கிறான். அவன் கையிலே வில் இருக்கிறது. அந்த வில் என்பது வாக்கு தத்தம். அந்த வசனங்களை பேசும்போது அந்த வில் எப்படி ஒருவனுடைய நெஞ்சிலே குத்துமோ, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு பாவியினுடைய உள்ளத்திலே குத்துகிறது. பேதுரு வசனத்தை பிரசங்கித்த போது கேட்டவர்கள் குத்துண்டவர்களாகி, ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவர் வில்லு கூப்பிட்டார்? வில் வீரர் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு யுத்த ஆயுதம். நாம் சமாதானத்தை பிரசங்கித்தாலும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. ஆகவே வாக்குத்தத்த வசனங்களை வைத்துத்தான் ஜாதிகளை ஜனங்களை நாம் கர்த்தருக்கென்று கேட்க முடியும், கர்த்தருக்கென்று சொந்தமாக்கி கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், ஆனால் அவர் சேனைகளின் அதிபதி. நமக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லும்போது புறாக்களைப் போல கபடில்லாதவர்களாக இருங்கள், ஆனால் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். நாம் அன்பு பாராட்டுவோம், மறுபக்கத்திலே சாத்தானுக்கு நேராக நாம் யுத்தம் செய்வோம். இங்கே ஒரு வெள்ளை குதிரை வருகிறது. அந்திக்கிறிஸ்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து தன்னை ஒரு பரிசுத்தவான் போல, தம்மை ஒரு சமாதானத்தின் அதிபதியை போல காண்பித்து கொண்டு தந்திரமாய் வருவான். அந்திக்கிறிஸ்து வரும்போது ஒரு பயங்கர வவ்வாலை போல அல்ல, பெரிய பல்லு பெரிய கொம்பு வைத்து கொண்டு அப்படி வருகிறவன் அல்ல. அவன் வஞ்சிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன், அவன் தந்திரமுள்ளவன். ஏவாளுடைய நன்மைக்காக பேசுகிறது போல அவளை வஞ்சித்தான். இதை சாப்பிட்டு பாருமா, உன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவர்களை போல மாறிடுவார். இது கடவுளுக்கு தெரிஞ்சனால தான் இதை நீ சாப்பிடாதன்னு சொன்னார். உன் நன்மைக்காக நான் சொல்லுகிறேன். அவன் பேசினது, ஐயோ ஆடு மலையில் நனையுதே, ஓனாய் ஓனாய் கண்ணீரை முதல கண்ணீரை வடித்தது போல. அந்திக்கிறிஸ்து வரும்போது வெள்ளை குதிரையில் தன்னை ஒரு பரிசுத்தவானாய் காட்டிக்கொண்டு, தன்னை ஒரு சமாதான பிரபுவாய் காண்பித்து கொண்டு, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவன் வருவான். தந்திரமாய் வருவான். வெள்ளையில் தான் வருவான், வெள்ளையில் தான் வருவான். நான் தூத்துக்குடி போயிருந்தபோது சில சிபிஎம் சிஸ்டர்ஸ் மாதிரி இவ்வளோ கைக்கு வெள்ளையாக வந்தாங்க. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த செக்டு பேர் பிரம்மகுமாரிகளாம். அங்கே ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பிரம்மாவுடைய குமாரிகள் இந்து மதத்தை சொன்னாலும் கிறிஸ்டியன் மாதிரின்னு அடிச்சுட்டு வெள்ளையும் சொல்லையுமா வராங்க. சில தெரியாமல் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் வாங்க வீட்டுக்கு வந்து ஜோமன்ட்டு போங்கன்னா தீந்தது கதை. அதுபோல தான் அந்திக்கிறிஸ்து அந்த வெள்ளை உடுத்தி கொண்டு வருவான்.
ஒரு பயங்கரமான காரியம். கிறிஸ்தவ மார்க்கத்திலே கத்தோலிக்கர்கள் மெஜாரிட்டி. சமீபத்திலே போப்பாண்டவர் அமெரிக்கா வந்து இறங்கினார். என்ன வெள்ள தெரியுமா, மல்லிகைப்பூவில் அவர் வந்த காரு ஒரு அருமையான ஒயிட் கார். அதுக்கு முன்னால் ஒரு வெள்ளை கொடி அந்த காரில் முன்னால் பறந்துட்டுருக்குது. ஒரு வெள்ளை ஹெலிகாப்டரில் இறங்கி அதை அப்படியே அமெரிக்கா கூட போகிறார். இப்போ அவருடைய கொள்கை என்ன, தான் உலகத்தின் அதிபதியாக வந்துடணும். உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், அதுக்கடுத்தபடியாக இருக்கிறவங்க முஸ்லீம். ஆக முஸ்லீம்களை தாம் பக்கமாக எழுப்பதற்காக முகமதியரோட கூட்டு ஒரு புதிய மதத்தை உருவாக்குகிறார், கிறிஸ்தோ இஸ்லாம். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்கிற இஸ்லாமியரை பார்த்து, உங்களுடைய குரானும் ஹோலி குரான், பைபிள் மட்டும் இல்லை, நான் அதை ஒற்றுக்கொள்ளுகிறேன், நீங்கள் எங்களோடு இணைஞ்சிருக்கணும், நீங்கள் என்னோடு இணைஞ்சிருக்கணும். இப்போ அதே வெர்டிகன் சிட்டியில் ஆரம்பிக்கும் போது கிரிக்கெட் விளையாடுறதுக்காக நிறைய முஸ்லாமியரை கொண்டாடுறாங்க, அவங்களோட நாங்கள் ஒன்று. ரெண்டு குழந்தையர் 6-16 வாசிங்கன்னா கிறிஸ்துவுக்கும் பேலி ஆளுக்கும் சம்பந்தம் இது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி அந்த பொம்பளை கூட சேர்ந்து கையெழுத்து போட்டு உடன்படிக்கை பண்ணுறீங்க. ஆண்டவர் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த ஜனங்களோட நீ உடன்படிக்கை பண்ணாத, அவங்க தேவனை நீ சேவிக்காத, இயேசுவும் அவங்கள ஒன்றல்ல, பிசாசோடு போய் ஒப்பந்தத்தை இயேசுநாதர் சார்பில் போய் பண்ணான். ஆண்டவர் அதை எவ்வளவு வெறுப்பார். இந்த விக்கிரகாரணையோடு இருக்கக்கூடாது, ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது, உன் இனத்தையும் ஜனத்தையும் அந்த விக்கிரகாரணை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நம்ம அவங்க கூட போய் நானும் நீனும் ஒன்று தான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும். உலகத்தார போய் கை கட்டி ஆயுத பூஜையில் ஒன்றா நின்றுட்டு இருக்கக்கூடாது. அவன் தருகிறவ பொறிக்கடலைக்கு அந்த தேங்காய்க்கு கையை நீட்டிட்டு அந்த தீபத்தை கொண்டு வர ஈன்னு பண்ணிட்டுருக்கக்கூடாது. நீ கர்த்தருடைய ஜனம், நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தா ஆண்டவர் உனக்காக வைராக்கியமாக இருப்பார். அல்லேலூயா. நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எல்லாரும் போய் கிறிஸ்தவ மற்றவங்களாம் போய் நின்றுட்டு இருப்பான், ஆஞ்சோதே நான்லாம் வரமாட்டேன். அங்கே பெரிய ஒருத்தன் வந்து என் டேபிளில் கொண்டு குங்குமம் திரும்பிடு, அது இதெல்லாம் அந்த ஆயுத பூஜை கொண்டு அடிக்க வந்தான். தொடக்கூடாது, இது இது கவர்மெண்ட் இதுன்னு சொன்னான். நீ தொட்டுப்பார், உனக்கு பேதி எடுத்தே சாவான்ட்டு. ஏன் இதில் போய் திருநீர் அடிக்கவும் மஞ்சளை பூசவும் குங்குமத்தை பூசவும், நான் இருக்கிறவரில் அலோ பண்ண மாட்டேன். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன், அவர் எனக்காக வைராக்கியமாக இருப்பார். கேரளா அந்த மாமிகிட்ட போய் இவ்வளோ பெரிய மூக்குத்தியும் போட்டு இவ்வளோ பெரிய கொட்டு போட்டிகிட்டுருக்கிட்ட கையெழுத்து போட்டா, இன்னைக்கு உலகத்தின் சர்வாதிகாரியாக அவர் மாறணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. அந்த கிறிஸ்துவா நான் மாறிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கிறிஸ்தவ சார்பானுக்கு அந்த போப்பாண்டவரை பார்த்து எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது. யாரும் கத்தோலிக்க இருந்தால் பொறுத்து சாம் ஜோதிரி கல்லறியாதுங்க, ஒரு வைராக்கியத்தோடு சொல்கிறேன், என்னால் அதை தாங்க முடியலை. அவங்களோட போய் ஒப்பந்தம் பண்ணுறதும், குல்லா போட்ட அல்லாவுக்கு குல்லா போட்ட இஸ்லாமியரோட போய் உட்கார்ந்து இருக்கிறதும் கையெழுத்து போடுறதும், இதுக்காக ஆண்டவர் உனக்காக ரத்தம் செஞ்சுருந்தார், அதுக்காகவா சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டார். அன்னைக்கு அவர் வெள்ளை அப்படியே ஒயிட் காரில் வந்த உடனே அடாடாடாடா, அந்தி கிறிஸ்தவம் அப்படி தாங்கிய மாட்டுவான், அந்தி கிறிஸ்தவம் அப்படி தாங்கிய மாட்டுவான். ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் இயக்கமெல்லாம் உலகத்தின் அதிபதியை யாரை கொண்டு வரணும், சவுதி அரேபியாவில் உள்ள கிங்கை தான் கொண்டு வரணும்னு பார்க்குறான். அதுக்காகத்தான் கோடி கோடி கணக்கான
சவுதி டாலர்களை அவன் வாங்கியிருக்கிறான். நான் இந்த கல்ஃப் முழுவதும் பிடிச்சு மெக்காவுக்கு கீழே அடிபடியும் வைப்பேன், உலகத்தின் அதிபதியை அங்கிருந்து கொண்டு வர பண்ணுவேன். இன்றைக்கு எல்லா ஜெர்மன் சேர்ந்த 29 நாடுகளும் நாசி என்று ஹிட்லர் காலத்தில் இருந்த அதுபோல ஒரு படையை நாங்கள் கொண்டு வந்து அரசாளுவோம், இஸ்ரேல் ஜனங்களை நாங்கள் ஒடுக்குவோம். இப்போ ரெண்டு வாரத்துக்குள்ள கிருகிருன்னு பார்த்தா பயங்கரமான காரியம். ரஷ்யாக்கார வந்து சிரியாவுக்குள்ளே இறங்கிட்டான். சிரியா எங்க இருக்குன்னு பார்த்தா இஸ்ரேலின் அதே எல்லை, ஒட்டிட்டு இருக்க ஒரு நாடு, ஒரு சின்ன கோடு கோலான் ஹைட்டுக்கு அந்த பக்கம் சிரியா. சீனாக்காரனும் இப்போ யுத்தத்தில் குதிச்சிட்டான். இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் பயம் பதட்டம், பாதுகாக்க வழி இல்லை, பக்கத்தில் ஒட்டி வந்துட்டாங்க. இதுவரை இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து 1948 மே 14 இஸ்ரேல் சுதந்திரம் நாட்டிலிருந்து இந்த ரஷ்யா அகெயின்ஸ்டாக இருந்தது. எசைக்கியேல் 38 கோகு மாகோகு எப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும், மாகோகுன்னு எசைக்கியேல் 38 சொல்கிறது, மாகோகுங்கிறது மாஸ்கோ தலைநகராய் ஆளுகிற ரஷ்யா. ஒரு நாளும் சீனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை. ரெண்டு பயங்கர எதிரிகளும் வாசல் பக்கம் வந்துட்டாங்க. இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லை. புஷ் காலத்திலிருந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருந்த இன்னைக்கு ஒபாமா வந்ததுலேருந்து இஸ்ரேல் அவன் சப்போர்ட் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா அவன் அரை துளுக்கே. அவன் பேரை போட்டா ஹுசைன் ஒசாமான்னு எழுதுறான். அவனோட தாத்தா முஸ்லீம், கிறிஸ்துவ நாடான அமெரிக்கா வாண்டுட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமிய தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். தந்திரத்தை யாரும் அறியில்லை. முஸ்லீம் நாடான சவுதி அரேபியாவில் ஒரு சர்ச்சு கிடையாது, சர்ச்சு வைக்கக்கூடாது. ஆனால் அமெரிக்கா முழுவதும் மாஸ்க் நிறைய கட்ட, எப்பா உன் தேசத்தில் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் கட்ட விட மாட்டேன்ற, ஒரு சர்ச்சு கிடையாது. சவுதி அரேபியாக்குள்ள சுவிசேஷ சுமந்து நான் போயிருக்கிறேன், ஒரு சர்ச்சு கிடையாது, ஒரு சர்ச்சு கிடையாது. நம்ம சுவிசேஷ சொல்ல முடியாது. இங்கிருந்து போகிற நம்ம நர்ஸ் போனாலும் கருப்பு துணியை போட்டு முகத்தை மூடிட்டு வேற ட்ரெஸ்ஸில் தான் அங்கே இருக்கணும். பர்தா போட்டுட்டு தான் கிறிஸ்தவ பெண்களும் நடமாட முடியுமே தவிர இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான தேசம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் இங்கிலாந்து தேசத்தில் மெஜாரிட்டி ஆகிட்டு வரும், இன்னும் 10 அது ஒரு முஸ்லீம் நாடாக மாறிடும். எந்த தேசம் இந்தியாவுக்கு மிஷினரிகளை அனுப்புனதோ இன்றைக்கு அது இஸ்லாமிய தேசமாய் மாறுகிறக்குரிய சாத்துக்கூறுகள் வந்துட்டு அந்த கிறிஸ்து வாசல் அருகே வந்துட்டான். வெள்ள குதிரை தான் வருவான் ஏமாற்றுவதற்கு, வெள்ள கொடிதான் பிடித்திருப்பான் ஜனங்களை வஞ்சிப்பதற்கு, ஒளியின் தூனுடைய வேஷத்தை தரித்து தந்திரமாய் வஞ்சகமாய் அவன் வருவான். ஆகவே முதலாவது வெள்ளை குதிரை வருகிறது. ரெண்டாவது அடுத்து வருகிற குதிரையை பார்த்தீர்கள் என்றால் அதுதான் சிவப்பு குதிரை. சிவப்பு என்பது அநியாயமாய் சிந்தப்படுகிற இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. கடைசி காலம் வர வர ஆண்டவர் என்ன செய்கிறாராம், வெளிப்படுத்தல் 9:14 சொல்லுகிறார், அந்த ஐப்ராத்து நதியோரம் கட்டப்பட்டு இருக்கிற அந்த 4 தூதர்களை கட்டவிழ்த்து விடு. ஏன் அதை ஆண்டவர் அங்கே கட்டி வச்சிருக்கிறாராம், அது கொலவெறி ஆவிகள், அவுத்து விட்டா போதும் ஜனங்களுக்குள்ள புகுந்து ஈவிரக்கலமை வெட்டி கொண்டு
அடக்க முடியாதபடி ஜனங்களுக்குள்ள ஒரு கொலை வரி ஆவியை கொண்டு வரும், மிருகத்தனமான எண்ணங்களை கொண்டு வரும். புருஷனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக புருஷன், தூங்கும்போது புருஷன் கழுத்தில் அறுத்து அறுக்கிறது எப்படி, தூங்கும்போது மனைவி கழுத்தை வெட்டி கொள்வது எப்படி, இதுதான் மனுஷனுடைய சிந்தையாக இருக்கும். இதை அவுத்து விட்டுறக்கூடாதுன்னு இதுவரை கட்டி வைத்த ஆண்டவர் அந்த வேத வசனத்தை பார்த்தா அதை அவுத்து விட்டுருன்றார். கொலவெறியாகும். அசிரியா ராஜா இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்து பயமுறுத்துகிற கடிதங்கள் எழுந்தபோது எசேக்கிய ராஜா அந்த ஆலயத்தில் வச்சு ஆண்டவரே சேனையிலும் கதவை நேர்ப்பாரும் ஒரு தூதனை அவுத்து விட்டார். ஒரு செகண்டில் 185,000 பேரை ஒரே செகண்டில் கொண்டு போயிட்டான். கொலவெறியாவே. இதை கடைசி நாட்களில் ஆண்டவர் அவுத்து விடும்போது உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையில் 1/3 அவங்க எல்லாம் சேர்ந்து கொன்று கூச்சுவாங்க. பயங்கரமான இரத்தம் சிந்துதல் வரப்போகிற காலம், பயங்கரமான இரத்தம் சிந்துகிற ஒரு காலத்துக்குள்ளே போகிறது. என்னமோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நடிகை ஒரு பாட்டு எழுந்தான், கொலவெறி கொலவெறி டி கொல, தனுஷுங்கிற நடிகை. ஜப்பான்காரன் அதை தமிழில் பாடுறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனுக்கு என்னடா தெரியும், பஞ்சாபிக்காரன் அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு கொல்லவெறி கொல்லவெறி டை. சின்ன பிள்ளை, 3 பிள்ளை, அதுக்கு என்னத்துக்கு கொலவெறியை பற்றி சொல்லணும். யூடியூப்பில் அதை போட்டு வச்சுருக்காங்க, ஒரு 3 பிள்ளை, அதுக்கு அதுக்கு கொல்லவெறி கொல்லவெறி, அது மலல மொழியில் அந்த பாட்டையாக சொல்லி கொடுக்கணும் ஒரு சின்ன பிள்ளைக்கு. ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லணும், அதை விட்டுவிட்டு. எப்படித்தான் அந்திகிறிஸ்து இந்த பாட்டை அவ்வளோ ஃபேமஸ் ஆக்குனாங்களோ, அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா 10,000,000 பேர் மேலே உலகம் முழுவதும் பார்த்துருக்காங்க. எதுக்கு அதை பார்க்குறான், அவங்களுக்கு தெரியாமலே பார்க்குறான். ஏன் அதை பார்க்குறான், சிகப்பு குதிரை புறப்பட்டு வந்துடுச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா கம்யூனிஸ்டின் கையில் விழுந்தபோது, சீனா கம்யூனிஸ்டின் கையில் விழுந்தபோது, கிறிஸ்தவ போதகர்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் தாங்க முடியாத பாடுகள், இரத்த சாட்சியாக மறித்தாங்க. ஹிட்லர் காலத்தில் அவ்வளவு இரத்த சாட்சிகளாக மறித்தாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய இயக்கம் வந்து கண்ட மாதிரி கிறிஸ்தவளை கொலை செய்கிறது அப்படின்ட்டு, அந்த கிறிஸ்துவ ஈவு இறக்கம் ஒன்றும் கிடைக்காது எதிர்பார்க்கக்கூடாது. அதே சுபாவம் தான் குரானை அவங்க சொல்லுவாங்க, த புக் ஆஃப் பீஸ், இஸ்லாம் சமாதானத்தின் நகரம். சமாதானத்தின் மதம் அது கொலவெறி மதம், கொலவெறி மதம். அதுக்கு மூல தகப்பனாக இருந்தவர் ஆகாருடைய மகன் இஸ்மவேல். அவனை பற்றி தேவதூதன் சொன்னான், அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இஸ்லாமிய இயக்கத்தில் நிறைஞ்சவங்க யாரு, துஷ்ட மனுஷர். சாராள் வந்து சொன்ன, ஈசாக்கையும் இஸ்மவேலையும் ஒரே வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது, அடிமை பெண்ணையும் அந்த தீவிரவாதியை வரப்போனையும் வெளியே தள்ளும். இன்னைக்கு பார்த்தா இஸ்ரவேல் தேரம் பாலஸ்தீனை தாங்க இடத்துல கூட்டி வந்து வச்சுட்டு குடைதே குடைதேன்னா என்ன பண்ணுவேன், ஒரே வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு சாராள் சொல்லி இஸ்மவேலை துரத்தி விட்ட மாதிரி நீ பாலஸ்தீன துரத்தி விடாதனால இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம். ரெண்டாவது வருகிற குதிரை சிகப்பு நிற குதிரை, மூணாவது வருகிற குதிரை கருப்பு குதிரை. வெளிப்படுத்தல் 6 நம்ம 1-8 வரை வாசிக்கும் போதே இந்த குதிரைகளை நம்ம வாசித்தோம். கருப்பு குதிரை 5-6 நம்ம வாசிக்கிறோம். இந்த கருப்பு என்பது துன்பத்தையும் மரணத்தையும் காண்பிக்கிறது. யாராவது செத்து போயிட்டாங்கன்னா ஒரு கருப்பு குடியை போட்டுக்கிறோம், யாராவது தேசிய தலைவர்கள் மறிச்சிட்டாங்கன்னா கம்பம் கொடி பாதியில் பறக்குது. இங்கிலாந்துலலாம் யாராவது செத்துட்டாங்கன்னா இன்றைக்கி கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடுவாங்க. வேண்டாத ஒருத்தன் இலங்கையிலேருந்து பாகிஸ்தானுக்கு வர்றான்னா உடனே கருப்பு குடியை காட்டுவாங்க. கருப்பு என்றது சோகத்துக்கு காரணம்,
கருப்பு என்பது மரணத்துக்கு காரணம். போக 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 மரணம் ரொம்ப சீப்பாக மாறிடும். சிட்டுக்குருவியை சுட்டு கொள்கிற மாதிரி ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, தேவ சாயலம் உண்டு, அதெல்லாம் அவனுக்கு எண்ணமே கிடையாது. ஒரு தெரு நாய்க்கு இருக்கிற பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு கிடையாது. கருப்பாக அந்த மரணம், எங்கே பார்த்தாலும் மரணம், மரணம். பயங்கரமான நிகழ்ச்சி. பேப்பரில் வந்தது, வறுமையின் காரணமாக ஒரிசாவில் 20 ரூபா கொடுத்தா பிள்ளையை கொடுத்துருவோம், நீங்களே வளர்த்துக்கோங்க. பத்மா மொழியர் அவங்க சொன்னாங்க, வீட்டை தட்டி ஒரு தாய் வந்து 200 ரூபா தந்து இந்த குழந்தைய வாங்கிக்கோங்க. பஞ்சம், பண பற்றாக்குறை, வறுமை, கருப்பு நிற. அந்த கருப்பு நிறத்தில் வர்றவன் கையில் ஒரு தராசு பிடிச்சிருந்தாங்க. இன்னும் அந்த தராசுங்கிறது அரசியல் கண்ட்ரோலில் வியாபாரம் எல்லாம் வந்துடும். இனிமே எல்லாம் தராசில் நெருத்து கொடுக்கறது போல ரேஷன் காலம் வந்துடும். அந்தி கிருஷ்ணனுடைய காலத்தில் ஜனங்கள் கொல்லப்படுறதும் பாம் அடிக்கிறதும் கை கால்களை வெட்டுறதும் ஒரு வாழ்கிறதுக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாதனால ஒருவனும் போய் தான் நிலத்தில் தானியங்களை விதைக்க மாட்டான். ஏன் போய் அந்த தானியத்தை விதைப்பானே? நமக்கு தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே. 6 மாதம் கிடந்து வயலில் தண்ணி பாய்ச்சி களை எடுத்து உரம் போட்டு பூச்சிக்கல் மரங்கள் இதெல்லாம் அடித்து அது வரைக்கும் நம்ம உயிராக ஒருத்தனும் போக மாட்டோம். ஆகவே என்ன நடக்கும்? பஞ்சகாலம் வரும், பயங்கரமான பஞ்சகாலம். ஜனம் பெருகிறது போல உணவு உற்பத்தி பெருகலை. மனுஷனை மனுஷன் சாப்பிடக்கூடிய பயங்கரமான காலம் வரும். இன்றைக்கே பாருங்க, தோரம் பருப்பு இன்னைக்கு விலை என்ன சொல்லுங்க? தோரம் பருப்பு 1 கிலோ என்ன விலைங்க? எனக்கு தெரியாது, ஆனால் நான் பேப்பர் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். 225 ரூபா வரைக்கும் 1 கிலோ தோரம் பருப்பு விலை ஏறுது. எங்கே போய் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது. பயங்கரமான காலம், மழை பெய்யாது. ஆண்டவர் வானத்தை அடைப்பார். சூரியன் உஷ்ணம் தாங்க முடியாமல் இருக்கும், அவ்வளவு தகிக்கும். ஆகாயத்தில் உள்ள ஓசோன் மண்டலமே எடுபட்டு போயிட்டு கிளைமேட் எல்லாம் மாறுது. முன்னாலெல்லாம் பருவமழை அக்டோபரில் தான் வரும், இப்போ ஆகஸ்ட்லேயே வந்துடுச்சு. நிறைய தேசங்களில் பனி உருகி சீதோஷ்ண நிலையெல்லாம் மாறிட்டு தாங்க முடியாத வெப்பம், உள்நாட்டு கலவரம், குழப்பம், இரத்தம் சிந்துதல் பயங்கரமாய் போய்விடும். நேரம் இல்லாதால நான் முடிக்கிறேன். 4வது, மங்கின நிறமுடைய குதிரை. மங்கின நிறம் என்று வேதம் சொல்கிறது. பொலிவிளந்து, உற்சாகம் இழந்து, நடைப்பணமாய் வாழ்கிறவங்க. சிலருக்கு சரியான சாப்பாடு இல்லாமல் சோக பிடிச்சி முகமெல்லாம் வெளியேறி கண்ணெல்லாம் ஒளி இழந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, மரணத்துக்கு முன்னான நிலைமை அதுதான். ஜனங்கள் வாழ்க்கையே அவங்களுக்கு மரணத்தை தேடி தேடி அலைவாங்களாம். மரணத்தை காண முடியாத ஒரு நிலைமை, பயங்கரம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கு அவன் தோத்து போயிட்டான், கோர்ட்டு கேஸ் வந்ததுன்னா இவங்க போய் தீ கொளுத்திக்கிறாங்க. அது ஒரு தூண்டுதல். அந்த அந்த மங்கின குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 3 குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு பேர் சொல்லப்படலை. இங்கே அவனுடைய பேர் மரணம். அந்த அவனை இன்னொருத்தையும் பின்தொடர்ந்து போனான்னா அவன் பேர் பாதாளம். மரணம் விழுங்க 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 பாதாளம் தான் வயிற்றில் சேர்த்துக்கிட்டே இருந்துச்சான். பாதாளம் ஒருபோதும் நிரம்பாது. ஆதாம் காலத்துலேருந்து எத்தனை பேரை இந்த மரணம் ஒழுங்கியிருக்கும், நிறங்கிச்சா நிரம்பில்லை. சாலமோன் ஞானி சொல்கிறாரு, தா 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 தான்னு கேட்டுட்ருக்க அட்டைக்கு 2 குமாரத்திகள் உண்டா,
அது பிடிக்கி பிடிக்கி வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கும், பாதாளம் நிரம்பாச்சு. உலகத்தில் நாலில் ஒரு பகுதியை கொள்றதுக்கு அந்த மங்குன நிறமுள்ள அந்த குதிரையில் வர்றவே ஆயத்தமாக இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற காலத்தை குறித்து நாம் பயப்படாமல் இருக்கணும்னா ஆண்டவரோடு நடக்க தீர்மானி, ஆண்டவரோடு சஞ்சரிக்க தீர்மானி. மரணத்தை காணாதபடி ரெண்டு பேர் எடுத்து கொள்ளப்பட்டார். ஒருவர் ஏனோக்கு, அடுத்தவர் எலியா. ஏனோக்கு குடும்பஸ்தன், எலியா திருமணமாகாத பிரம்மச்சாரி, பேச்சுலர். திருமணமானவர்களும் தேவனோடு நடக்க முடியும், திருமணமாகாதவர்களும் தேவனோடு நடக்க முடியும் என்பதற்கு அந்த ரெண்டு சாட்சிகளும் ஒரு அடையாளங்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 65வது வயதில் தான் தேவனோடு நடக்க முடியும் என்பதை ஏனோக்கு கண்டறிந்தார். அந்த 65ஆம் ஆண்டில் வயதிலிருந்து 365ஆம் வயது வரையிலும் 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்த அந்த பழையற்பாட்டு பரிசுத்தவான் ஏனோக்கு நடந்திருப்பார் என்றார். இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவனுடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் வெளியேற பெற்ற இரத்தத்தையும் பெற்றிருக்கிற நாம், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகத்தும் அக்னியையும் பெற்றிருக்கிற நாம் ஏன் தேவனோடு நடக்க முடியாது, ஏன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது? ஒரு வாலிபன் சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்த்தா வெள்ள புறாவு போல இருக்கு, மற்ற 6 நாளும் பன்னிக்குட்டி போல உலக அசுத்தத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறேன். அப்படி அல்ல, 300 வருடங்கள் தொடர்ந்து ஏனோக்கு தேவனோடு நடந்தார், தேவனும் அவனோடு நடந்தார், உங்களோடும் நடப்பார். கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்பா, அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி பற்றி நான் கவலைப்படலை. இந்த உலகத்துக்கு வரப்போகிற ஒவ்வொருத்தரவங்களுக்கு நான் தப்பணும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும், என் மனைவி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் காணப்படணும். எவ்வளவுக்கு எவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த முடியுமோ இந்த கிருபை நாட்களில் நான் அவர்களை வழி நடத்த எனக்கு உதவி செய்யும், ஆத்துமாக்களை சம்பாதிக்க எனக்கு உதவி செய்யும், மரணத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளோ பேரை விடுதலையாக்க முடியுமோ, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியுமோ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். எல்லா அசுத்தத்துக்கும் எல்லா கேடுபாடுகளுக்கும் எல்லா உலகத்துக்கும் இச்சைகளுக்கும் நான் தப்பி மகிமையின் மேல் மகிமடைந்து உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்படியே ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம், எனக்கு உதவி செய்யப்பா, பரிசுத்த ஆவியின் பலனை எனக்கு தாரும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு எனக்கு உதவி செய்யும், எப்போதும்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபையோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.